இன்னைக்கு நான் கொடுக்க போகும் பதிவு அஷ்டமி, தேய்பிர அஷ்டமி அப்படிங்கிறது குபேர அஷ்டமி. வியாழக்கிழமையில வரும் தேய்பிர அஷ்டமி குபேர அஷ்டமிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த குபேர அஷ்டமியில நம்ம நினைச்ச காரியம் நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரச மரம் இலையில நம்ம நினைச்ச காரியத்தை சந்தனத்தால எழுதிக்கணும். அடுத்தது ஒரு வில்வ மர இலையில ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, இது ரெண்டு இலைகளும் 21 இலைகளா நீங்க மாலையா கோத்து சிவபெருமானுக்கு போட்டுட்டு வந்தா உங்க காரியம் 48 நாள்ல கண்டிப்பா நிறைவேறும். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயம் ஜெய்ஷி, கோவையிலிருந்து. இன்னைக்கு எல்லாரும் ஜோதிடம் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பார்க்கலாம். அதுல புதன் பகவான், ஒரு ஜாதக கட்டத்துல புதன் பகவான் 2/7/11 இருந்தால் கட்டாயம் நீங்க மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்லலாம். மற்ற இடத்துல புதன் பகவான் ஆதிக்கம் பெற்றிருந்தால் நீங்க ஜாதகம் மட்டும் கத்துக்கலாம், கொஞ்சம் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டப்படுவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன் என்பது நரம்பு சம்பந்தப்பட்டவர். அப்போ இலைகள்ல தான் நிறைய நரம்பு இருக்கும். பாத்தீங்கன்னா வெத்தலை, நம்ம உண்ணக்கூடிய ஒரு உணவா பாத்தீங்கன்னா வெற்றிலை. இந்த வெற்றிலையே ஒரு நாளைக்கு 2 வெற்றிலை எடுத்து இந்த புதன் பகவானுடைய 3 நட்சத்திரத்தையும் அதே ஒரு சந்தனத்தால எழுதி அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பா நம்ம மற்றவங்களுக்கு வாக்கு பலனாகவும் நம்ம ஜோதிடம் சொல்லக்கூடிய திறமையாகவும் நம்ம செயல்படலாம். நன்றி, வணக்கம்.